குவிக் டெக்னீஷியன் ஓன் அனிருக்கும் வணக்கம் தர்மஸ் பேசுகிறேன். இது வந்து அப்பாச்சி டிஸ்க் காலிபர். நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் இந்த காலிபர் க்ளீன் பண்ணுற வீடியோஸு. ஸோ ஸ்பெஷல் புல் ரிப்போர்ட் என்ன பண்ணுறேன், பிஸ்டன் ரிமூவ் பண்ணுறேன். சிரமால் என்ன வண்டி இது? ஸோ ஒரு பிஸ்டன் எடுத்துறேன், எடுத்துகிட்டு நான் பண்ணலாம். இரும்பு நாளில் க்ளீன் பண்ணாமல் போதும் பிஸ்டனை. நம்ம பெட்ரோலில் கெரோசின்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படியே அந்த புல்லர் உடனே சேர்த்து ரெண்டு ரவுண்ட் அடித்தா க்ளீன் ஆகிடுது. ஸோ ஒரு ரெண்டு நிமிஷத்தில் என்ன பண்ணலாம், அந்த பிஸ்டனை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு பிஸ்டன் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ அதையும் என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு அதை எடுத்துறோம். வைஸ் வந்து நான் ஃபோல்டரில் வைக்கல, கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்காக என்ன பண்ண கையில் எடுத்தேன், அதனால தான் வந்துருச்சு தனியாக. ஸோ கொஞ்சம் கவனமாக இதை கழட்டணும். ஸோ ரொம்ப டைட்டாக இருக்குது. அந்த பிஸ்டனில் போடக்கூடாது, ஸ்க்ரூ ட்ரைவர் வரையும் பார்த்துக்காங்க. நான் போடுற ஸ்க்ரூ ட்ரைவர் நினச்சிட்டு இந்த பிஸ்டனில் போடக்கூடாது, நான் காலிபரில் மட்டும் தான் போடுற மாதிரி போட்டேன். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டி நான் போட்டுற வெளியே எடுக்கிறோம். ரொம்ப டைட்டாக இருக்குது, எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஸ்பெஷல் புல்லர் மூலமாக கழட்டது ரொம்ப எளிமையாக இருக்குது, ரொம்ப டைம் வந்து மிச்சப்படுத்துது. இல்லைனா இப்போ ஃபிட் பண்ணணும், காத்தடிக்கணும், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ எல்லாமே கழட்டி எடுத்தாச்சு. இது அதே மாதிரி தான் இருநூறு கூட க்ளீன் பண்ணால் க்ளீன் ஆகிடும். ரெண்டு ரவுண்ட் அடித்தா போதும். நான் இப்போ பெட்ரோலில் கேரோசின் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடறோம், ரொம்ப க்ளியர் ஆகிடுது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஓரிங் கழட்டுறோம். இந்த ஓரிங்கில் தான் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை, ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஓரிங் கழட்டும் போது இந்த ஓரிங்கோட டைட்னால் தான் வந்து இந்த பிஸ்டன் வந்து ஜாம் ஆகிடுது. ஸோ அதுவும் மெயினாக அந்த அவுட்டர் ரெண்டாவது ஒத்து பார்த்தீங்களா, வெளியே வருதுல அந்த ஓரிங் தான் வந்து ஜாம் ஆகும் அதிகமாக. இது ஒரு சேஃப்டி பர்பஸாக கொடுக்கப்பட்டிருக்கு, எக்ஸ்ட்ரா ஓரிங் உங்களுக்கு. ஒரு டஸ்ட்டு சீல் கூட சொல்லலாம் இதை நம்ம. ஸோ இதனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த பிஸ்டன் வந்து டைட் ஆகிடுது. ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்த ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஒரு மாவு மாதிரி ஆகிடும். அது என்ன ஆகும், பிஸ்டனை வந்து லைட்டாக மேலே தூக்கி விட்டுரும், டைட் ஆகிடும். ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஐடியா பண்ணோம், இந்த ஆக்சிலேட்டர் கேபிள் இது, அதாவது மெல்லிசான கேபிள் எடுத்திருக்கேன். ஒரு நாலு துண்டு கட் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப பெருசாக கட் பண்ணல, நாலு துண்டு. இந்த மாதிரி என்ன பண்ணுறேன், ஒரு போல்ட்டு, ரெண்டு வாஷர், ஒரு நட்டு, இந்த பக்கம் ரெண்டு, அந்த பக்கம் ரெண்டு கட் பண்ண பீஸை வச்சுட்டேன். வேறு எதுவுமே பெருசாக பண்ணல. நம்மக்கிட்ட இருக்க போல்ட் நட்டு இந்த கேபிளை மட்டும் நாலாக கட் பண்ணிக்கிட்டேன். நாலு பீஸ் கட் பண்ணி நாலு பீஸ் வச்சுருக்கேன். நிறைய வைக்க முடியும், கொஞ்சம் டைம் இல்லை, இருந்தால் நாலு பீஸ் போதுமானது ஓரளவுக்கு. இப்போ இந்த மாதிரி ப்ரஷ் கிடைச்சா சூப்பராக இருக்கும். இது வந்து பிராஸில் கிடைக்குதான்னு பார்த்தேன், ப்ரஷ் கிடைக்கல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் ப்ரஷ், இதை இதனால் வந்து க்ளீன் பண்ண முடியாது. இதனால் அந்த ப்ரஷ்ஷை பார்த்தோன்னு ஐடியா கிடச்சிது. ஸோ அந்த வழியில் வந்து இதை பண்ணியிருக்கேன். இதை வச்சு என்ன பண்ணலாம், அந்த ஓரிங் மாட்டுறதை ஒரு ட்ரில்லிங் மிஷின் வச்சு க்ளீன் பண்ண முடியுமான்னு பார்த்தேன். ஒரு முறை முயற்சி பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ அதுக்காக தான் எடுத்து நெக்ஸ்ட் டைப் என்ன பண்ணலாம், வீடியோ எடுத்து போகலான்னு சொல்லிட்டு அடுத்த இதை க்ளீன் பண்ணும்போது இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். ஸோ சின்ன ஹேண்ட்ரிலிங் இருந்தால் போதும் நமக்கு, ரொம்ப ஈஸியாக அதை க்ளீன் பண்ண முடியும் அப்படின்றத கவனித்தேன். ஏன்னா இதில் நிறைய நேரம் வேஸ்ட் ஆகுது நமக்கு. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விதம் க்ளீன் பண்ணிட்டேன், ரைட் சைட் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் லெஃப்ட் மட்டும் வீடியோ எடுத்து போகலான்னு சொல்லி தான் வீடியோ போட்டுருக்கேன். ஏன்னா ட்ரையல் பார்க்காம வீடியோ போடுறதில்லை பெரும்பாலும். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக இப்போ நான் கையில் வச்சிருக்கேன், வயசில் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வீடியோக்காக என்ன பண்ணுறேன், கையில் வச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். அதாவது பவுடர் மேலே மூஞ்சில் அடிக்கும், நம்ம கொரோனாக்கு மாஸ்க் போட்டு பழகிட்டோம். ஸோ இந்த மாதிரி வேலை செய்யும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுப்போம். அப்புறம் கண்களில் தெரிக்கும், ஒரு சேஃப்டி கிளாஸ் போட்டுக்காங்க. ஸோ ரொம்ப சேஃப்டியாகவே பண்ணுங்கள் இது கொஞ்சம். அதே மாதிரி ஒரு கேள்வி எழுமோ, இந்த மாதிரி வந்து தேய்க்கும் போது உள்ளே டேமேஜ் ஆகுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக ஆக தான் செய்யணும், ஆகாத அளவுக்கு பண்ணிக்கணும். ஆனால் நிறைய டேமேஜ் ஆகலை, உள்ளெல்லாம் போயிட்டு வந்துச்சு. நான் பிஸ்டன் அந்த பிஸ்டன் போன இடத்துல எதுவும் பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தலை. நம்ம பிராஸாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு பிராஸ் ப்ரஷ் கிடச்சா சூப்பராக இருக்கும். ஸோ சேஃப்டி ரொம்ப முக்கியம், பார்த்துக்காங்க. அதாவது கண்களில் தூசி விழும், அப்புறம் அந்த புகை ஒரு மாதிரி புகை மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் வந்து சுவாசிக்கக்கூடாது, அதே மாதிரி கண்களில் தெரிக்கக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இதை செய்யுங்க. இது செய்யாலும் சரி, சேஃப்டி முக்கியம், அதை ரொம்ப பார்த்துக்காங்க. இதை நான் கொஞ்சம் கைகளில் வச்சுருக்கேன், சேஃப்டியாக பண்ணிவிட்டு கைகளை வைக்கக்கூடாது. இதை வயசில் மாட்டி போனால் நல்லாயிருக்கும், கவனக்குறைவாக பண்ண வேணாம் இந்த வேலை செய்யும்போது. அந்த போல்டு கழட்டிச்சு, அதனால் கொஞ்சம் கவனக்குறைவாக செய்யாதீங்க தயவுசெய்து. எது செய்யாலும் சரி கவனமாக செய்யுங்க. இந்த மாதிரி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா மூக்கில் ஏறும், மாஸ்க் போடுறது நல்லது. அப்புறம் அந்த தூசி மாதிரி மேலே கண்ணில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இதை செய்யணும் நீங்கள். ஆனால் வேலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிருது. இல்லைன்னு வச்சுக்காங்களா, ஒரு கம்பி வச்சு ஒரு கரெக்டரை கட் பண்ணி பின் பண்ணி வச்சுருப்போம், அப்படின்னா ஒரு கம்பியை பின் பண்ணி வச்சிருப்போம், ஸ்போக்ஸ் கம்பி பின் பண்ணி வச்சிருப்போம். இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சு போகிறோம். ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் இதிலே போயிடும் நமக்கு, கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா கம்பியை, ஸ்போக்ஸ் கம்பியை பிடிக்க முடியாது, ரொம்ப சின்னதாக இருக்குமா. நம்ம பிடிக்கும் போது கையெல்லாம் கிரிப்லாம் ஒரு மாதிரி டைட் ஆகிடும், கையை டைட் ஆகிடும் ஒரு மாதிரி. ஸோ இந்த முயற்சி வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த ப்ரஷ் மட்டும் நல்ல ப்ரஷ் கிடச்சதுன்னா, நான் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பித்தளையில் ப்ரஷ் கிடச்சிதுன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு முதல் முயற்சியாக இருக்கும். நண்பர்கள்லாம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பீங்க. அப்படி கண்டுபிடிச்சி இந்த ப்ரஷ் வாங்கும் போது கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி பயன்படுவோம். ரொம்ப சீக்கிரம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடலாம். நம்ம கைகளில் உடம்புல ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாது. இதை கரெக்டாக வயசில் போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா
அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷத்துல ரெண்டுமே க்ளீன் பண்ணிடலாம். ஸோ தண்ணி தேவையில்லை, பெட்ரோல் தேவையில்லை, கெரோசின் தேவையில்லை, எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வாஷ் பண்ணால் போதும். வாட்டரில் ரொம்ப மிச்சமாயிடும். ஒரு சின்ன ட்ரிக் ஐடியா தான் இது, கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். சிலரே பழைய முறை அந்த கம்பி இந்த கம்பி வச்சு க்ளீன் பண்ணுவோம், பெண் பண்ணி வச்சுருப்போம் ஸ்போக்ஸ் கம்பி, அப்புறம் கனெக்டர் வச்சு சுற்றிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பல் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்ருப்போம், உட்காந்து எல்லாமே வந்துருச்சா போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நேரம் வேஸ்ட் ஆகும், அந்த கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி. ஸோ இது ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் ஒரு வாட்டி கழட்டும் போதும். ஸோ அதுக்காகவே இந்த முயற்சி பண்ணோம். கண்டிப்பாக அது எல்லாருக்கும் பலன் தரக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கும். நண்பர்கள், அந்த ப்ரஷ் மட்டும் கிடச்சா எங்கேயாவது கிடச்சதுன்னா, ஒரு ப்ராஷில் அதாவது பித்தளையில் வந்துச்சுன்னா என்ன ஒன்றா ஸ்க்ராட்ச் பண்ணாது. இதுவும் அவ்வளோ தூரம் ஸ்க்ராட்ச் பண்ணலை, நம்ம பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஏன்னா மெல்லிஸ் ப்ரஷாக தான் போட்டிருக்கேன், நான் ஆக்சல் கேபிள் தான் போட்டிருக்கேன். நீங்கள் கெட்டு கம்பி மாதிரி ரொம்ப திக்கான கேபிள் போட்டால் கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் பண்ணும். ஸோ அது ஸ்க்ராட்ச் ஆகுமானா கண்டிப்பாக ஆக தான் செய்யும். அதுக்கான ஒரு நல்ல கேபிள் நமக்கு தேர்ந்தெடுத்து கொஞ்சம் ஐடியாவாக பண்ணால் கரெக்டாக இருக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.